Hi friends, welcome to NSBC Tamil YouTube channel. Naan Nehmat Muhammad. Naane kelvi naane badhil. அதிமுக என்ற தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இதுதான் இன்றைய கேள்வி. இதுவரைக்கும் நாமெல்லாம் என்ன நினைச்சிருந்தோம்னாக்கா, அதிமுக பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணியும் ரெண்டு அணி தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா இன்றைய நிலை என்ன தெரியுமா, ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒரே அணி. மற்ற தலைவர்கள் எல்லாமே, இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றவர்கள் எல்லாமே மற்றொரு அணி. இப்ப ரெண்டே அணி தான் இருக்கு, ஓபிஎஸ் இபிஎஸ் அணி, மற்ற தலைவர்களுடைய கொண்ட அணி. இப்படிதான் இருந்துருக்கு. ஏன்னா நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை என்ன நினைச்சிருந்தோம்னாக்கா, நாளைக்கு வந்து அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட போகுது, கண்டிப்பா ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு, ஏன்னா இது இபிஎஸ் ஓபிஎஸ் கண்டிப்பா பிரச்சனை நடக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான அரசியல் நோக்கர்கள், அரசியல் கட்சி தலைவர் எல்லாம் எதிர்பார்த்ததுன்னா இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் 1ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்துச்சு. என்னென்னா, அவங்க ரெண்டு பேரும் இணைந்துகளாயிட்டாங்க. போடா எல்லாம் விட்டு தந்து, பழசை எல்லாம் சுட்டு தந்து, புதுசா இப்போ பிறந்தவங்க எண்ணி கொள்ளாடாடு அப்படின்ட்டு தளபதி படத்துடைய ரஜினிகாந்த் மம்முட்டி மாதிரி இணைந்து வேலாயிட்டாங்க. ஆமாங்க, அவங்க செஞ்சு அறிவு பண்ண தெரியுமா, அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற இரண்டு பதவிக்கு பொது இது வரைக்கும் என்ன நினச்சினாக்கா, பொதுக்குழுக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் அவங்க அறிவித்து அறிவு பண்ணனாக்கா, இனிமேல் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டியதில்ல, அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அந்த இதோட அதிமுக கட்சியோட விதியை மாற்றிட்டாங்க. இது வந்து புதுசு கிடையாது, ஏற்கனவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக ஜெயலலிதா இருக்கும்போதே அவங்க அப்படி மாற்றிட்டாங்க. இனிமேல் வந்து அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்கள் தான் வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே மாற்றி வச்சுருந்தாங்க. அதை வந்து இவங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இனிமேல் வந்து பொதுக்குழு உறுப்பினர்லாம் எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இபிஎஸ்க்கு எதிர்ப்பாக பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க, ஓபிஎஸ்க்கு எதிர்ப்பாக பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க. அப்படிங்குள்ள அவங்களாம் ஓட்டு போட்டாக்கா வேறு மாதிரி ரிசல்ட் போயிடும். இந்த பதவிகளை நம்மளே தக்க வச்சுக்கணும், இபிஎஸ் ஓபிஎஸ் நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த பொறுப்பில் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணதுனால அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் வந்துட்டாங்க. எப்படின்னா, இந்த விஷயத்தில் ரொம்ப கடுப்பானது யார் தெரியுமா, சசிகலா தான். லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போனான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து எப்படின்னா, அது வரைக்கும் வந்து சசிகலா வந்து சிக்னல் கொடுத்துருந்தார், நம்மளாம் ஒன்றா சேர்ந்துடலாம், இபிஎஸ் ஓரம் கட்டிடலாம் அப்படின்ட்டு. இபிஎஸ்க்கு என்னென்ன பிடிச்சினாக்கா, இப்படி நம்ம பொதுச்செயலாளர் முறையை பிடிச்சிடணும், நம்ம அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனும் அவைத்தலைவர் ஆக்கி விட்டலாம் அப்படின்னு அவரே ஒரு கனவு கொண்டிருந்தார். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் இடம் கொடுக்க இடங்கே வரல, அதெல்லாம் முடியவே முடியாது. நான் தான் ஒருங்கிணைப்பாளர், இந்த பொதுச்செயலர் இருக்கிற நீயார் டீலிங்கெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. இது வரைக்கும் ஆட்சியில் முதலமைச்சர் பதவிக்கெல்லாம் நான் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டேன், இனிமேல் முடிய முடியாதுன்னு அவர் இறங்கி வராதனால வேறு வழி இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் குடைச்சல் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. பல விதமான குடநாடு கொலை வழக்குகள், பல வழக்குகள் அவர் மேலே போயிட்டு போயிட்டு இருக்கனால, சரி இப்போதைக்கு இருக்கிற பதவியை தக்க வச்சுப்போம், பொதுச்செயலாளர் பதவியில் நமக்கு தேவையில்லை, அந்த கனவு வேணாம் அப்படின்னு அந்த கனவையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஓபிஎஸ்டைய வந்து இதாகிட்டார். அவங்கள்ட்ட ஒரு சமாதான நடவடிக்கை அவர் ரெண்டுக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கு பிறகு தான் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிருக்காங்க. ஏன்னா இனிமேல் வந்து அடிப்படை உறுப்பினர்கள் தான் எங்கள் ரெண்டு பேரையும் தேர்ந்தெடுக்கணும், இணைய அவங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ட்டு ஒரே ஓட்டு, ஆனால் ரெண்டு பதவி. 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட மக்கள் இயக்கம் அதிமுகன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த 1.5 கோடி பேர் எங்கே இருக்காங்க, அவங்களாம் எப்படி ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதில் இன்னும் ஒரு கூத்து என்னன்னாக்கா, வர 7ஆம் தேதி தேர்தலாம். தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வாக்காளர் உறுப்பினர்களுடைய லிஸ்ட்லாம் வெளியிடுவாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் சான்ஸ்லாம் கொடுப்பாங்க, மற்றவங்களோ இதுக்கு போகிற மனு தாக்கல் பண்ணுறதுக்கு. உடனே அறிவிச்சாச்சு, 1ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டம் கூடுது, 7ஆம் தேதி தேர்தலுக்கு அறிவிச்சிட்டாங்க. இப்படி தான் வந்து, ஏன்னா அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இப்போ வந்து மற்ற எல்லாரையும் தொங்கல் விட்டாங்க. மற்ற எல்லா தலைவர்களும் சம சரியான கோபத்தில் இருந்து ரெண்டு பேருமே இருக்காங்க. இவங்க வந்து ஒருங்கிணைப்பாளர்களில் இந்த கட்சியை நாசமன்றத்தில் வந்தவங்க அப்படின்னு எல்லா உறுப்பினர்களும் கட்சி தம் இரண்டாம் கட்ட தலைவர் கிடைக்கிற அளவுக்கு இவங்க வந்துருக்காங்க. இப்போதைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நேற்று ஒரு புதுசாக ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்னன்னாக்கா, அதிமுக நீக்கப்பட்டிருக்கும் திரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காருனாக்கா, ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதாவது இவங்க இந்த அறிவிப்பு செஞ்சுருக்காங்க, எங்கள் ரெண்டு பேரையும் இரட்டை தலைமை தான் இருக்கும், எங்களை வந்து அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. ஆனால் இது அதிமுகவுடைய கட்சி விதிக்கு முரணானது,
அதிமுகவை அந்த கட்சியின் தலைவராக நிறுவன தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த போது அந்த கட்சியுடைய ஒரே ஒரு ஒற்றை தலைமை தான் இருக்குன்னா அந்த கட்சியோட விதியா இருக்கு. அதோடு இல்லாமல் ஒரு தேர்தல் நடக்க போதுன்னா அதுக்கு 21 நாட்களுக்கு முன்பாக நோட்டிபிகேஷன் வெளியிடணும், அறிவிப்பு வெளியிடணும். அதே மாதிரி மற்றவர்கள் வந்து மனு தாக்கல் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும். அந்த எதுவுமே இல்லாமல் 1ஆம் தேதி அறிவிப்பு செஞ்சு 7ஆம் தேதி தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து சட்ட அதிமுகவுடைய கட்சி விதிகளுக்கு முரணானது. அதனால் இந்த இவர்களுடைய இந்த அறிவிப்பு வந்து தள்ளுபடி செய்யணும், இதை வந்து செல்லாத அறிவிக்கணும் அப்படின்னு அவர் வேற வாக்கு தேர்தல் எலெக்ஷன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்படி தான் போயிட்டுருக்கு அதிமுக நிலைமை. அதனால் எந்த சமயத்தில் என்ன நடக்குன்னு யாருமே எதிர்பார்க்காத சூழ்நிலை இப்படி ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவரை நம்பி வந்த எல்லாரையும் அவர் கைவிட்டுட்டார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெங்களூர் புகழேந்தி அவர் வந்து ஓ பன்னீர்செல்வத்திலே மிகப்பெரிய ஆதரவாளர். அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அறிவித்த உடனே இவரை சைன் பண்ணி கொடுத்தார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிறுபான்மை பிரிவுடைய தலைவர் அந்த ஜே எம் பஷீர்னு ஒருத்தர், அவரே அப்படி தான் இதை எடப்பாடி பழனிசாமி பற்றி இதை குறை சொன்னாருனால அவரையும் கட்சி ஓட்டிக்கிட்டாங்க. இப்போ சமீபத்தில் அன்வர் ராஜா வந்து அதிமுக மீண்டும் இணையணும், சசிகலா எல்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ரீதியில் ஒரு கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தனால அவரையும் பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு நிற்கிறாங்க. அதுக்கும் ஓபன்னிச்சலும் பதவி கையில் போடுது. அவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ்ஸுடைய ஆதரவாளர் தான். இப்படி தனக்கான ஆதரவாளர்கள் எல்லாரையுமே கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு அவரும் வந்து சைன் பண்ணி கையெழுத்து போட்டு தான் இதுதான் பண்ணிட்டுருக்காரு. தன்னுடைய நலன் மட்டும்தான் அவருக்கு முக்கியம்னு அவர் நினச்சிட்ருக்காரு. அதனாலே இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் எதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. சசிகலா வந்து அவங்க தென் மாவட்டங்கள்லாம் போய் சுற்றுப்பயணம் பண்ணாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவால் மக்களில் திறல தொண்டர்கள். அதையும் ஒரு நோட் பண்ணிட்டார் ஓபிஎஸ். சரி ஓகே, அவங்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை, அவங்கள நம்பிட்டு எதுக்கு இந்த இதை விட்டு இந்த இருக்கிற பதவியை விட்டு கொடுக்கணும். அதனால் நம்ம சமாதானம் போய்ட்டு வந்து ரெண்டு பேருமே இப்போ ஒரு அக்ரிமெண்ட் சமாதானத்துக்கு வந்து இப்படி அறிவிச்சிருக்காங்க. இனிமேல் பொதுக்குழு உறுப்பினர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க தேவையில்லை, அடிப்படை உறுப்பினர் மட்டும் எங்களுக்கு ஓட்டு போட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம் அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படை உறுப்பு 1.5 கோடி பேர் எப்படி வந்து 7ஆம் தேதி ஓட்டு போடுவாங்க, எங்கே ஓட்டு போடுவாங்கன்னு எதுவுமே தெரியல. இதுதான் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு அதிமுக எல்லாரும். இந்த நிலையில தான் கேசிபி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. கோர்ட் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்க போது அதிமுகவில் தேர்தல் நடக்குமா, இந்த இருவரும் ஒருங்கிணைப்பாளர் இணை உறுப்பினர் தொடர்வார்களா என்பதை கோர்ட்டில் தான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.